Hi friends, welcome to Trending Sway. இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு முன்னாடி எங்க சேனலுக்கு நீங்க நியூவா இருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இதுல 2 கப் ஃபுல் கிரீம் மில்க் எடுத்திருக்கேன், அதாவது 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். இப்ப இந்த பால் நல்லா காஞ்சு பொங்கி வரட்டும். இப்ப பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்ப அடுப்போட ஃபிளேமே லோவா வச்சுக்கிட்டு ஒரு 1/2 கப் அளவு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கேப்ல நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன், இதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல கொஞ்சமா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃபிளவர் நல்லா கட்டிகள் இல்லாம கரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம சேர்த்திருந்த சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இதுல நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப பால் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சு வச்சிருந்த கார்ன்ஃபிளவர் மிக்ஸையும் இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃபிளவர் ஆட் பண்றதுனால சீக்கிரம் கெட்டி ஆகிடும், அதனால நல்லா கைவிடாம கலந்துட்டே இருங்க. இப்ப கார்ன்ஃபிளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஐஸ்கிரீமுக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக 1 பிஞ்ச் நான் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லோ கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஐஸ்கிரீமுக்கு நான் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி போது இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்ப இது நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல நான் ஆட் பண்ணிக்கிறேன். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசர்ல 3 ஹவர்ஸ் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல 1/4 கப் அளவு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. சுகர் நல்லா ஒரு தேன் கலர் வரணும். இப்ப அது நல்லா வந்துடுச்சு. இந்த சமயத்துல 1 டேபிள்ஸ்பூன் அளவு நான் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா பட்டர் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1/4 கப் அளவு குட்டி குட்டியா கட் பண்ண முந்திரி பருப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப இத ஒரு நெய் தடவுன பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப இது நல்லா ஆறிடுச்சு. இத நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இத குட்டி குட்டியா நம்ம உடைச்சு எடுத்துக்கலாம். இத நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர்ல சேர்த்து அப்பள குழம்பு அல்லது இடி உரல்ல வச்சு கூட 1-2 இடிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜார்ல இத சேர்த்து 1-2 கிரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைன் பவுடர் ஆக்கிடாதீங்க. இப்ப ஃப்ரீசர்ல இருந்து இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ் எடுத்து பார்க்கலாம். இது இன்னும் செட் ஆகல. இப்ப இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ ஒரு மிக்சர் ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அளவு இதை அடிச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் நல்ல ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்ப அந்த அடிச்சு எடுத்ததை அதே பாக்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கிரஷ் பண்ணி வச்சிருந்த சுகர் கேரமலைஸ்டு கேஷ்யூஸ் இந்த மாதிரி தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசர்ல 1-8 ஹவர்ஸ் அல்லது ஓவர் நைட் வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்மளுடைய சூப்பரான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து 1 மினிட் கழிச்சு இந்த மாதிரி குளிக்கரண்டி அல்லது ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்தா எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்மளுடைய ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு நமக்கு கிரீம் கண்டென்ஸ்டு மில்க் எதுவுமே தேவையில்லை. ஈஸியா வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த ஐஸ்கிரீம் செஞ்சிருக்கோம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.